திராவிட தார்மிகேன அதிஷ்டிதாம் சண்டிகாம் அபஷ்யத்துங்கிற பேராகிராஃப்ல இந்த திராவிட தார்மிகனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாயிண்ட் இருக்கு. அதுல அசகிருத் அபிமந்திரித சித்தார்த்தக பிரஹதி பிரதாவிதைஹி பிசாச்ச கிரகீதைஹி கரதல தாடன சிபிடீகிருத ஸ்ரவணபுட்டேன, அது வரைக்கும் பார்த்தோம். பார்த்தோம் அபிமுக்த அபிமுக்த சைவ அபிமானேன துர்கிரகீத ஆலாபு வீணா வாதன உத்வேஜித பதிக பரிஹதேன திவசம் ஏவ மஷக்வ மஷக் மஷக குவனித அனுகாரி கிமபி கம்பித உத்தமாங்கம் காயதா. சோ அபிமுக்த சைவ அபிமானேன அப்படின்னு என்ன, அபிமுக்த சைவ அபிமானம், தான் சைவன்ங்கிற ஒரு அபிமானம் அதை விடாமல் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஹி திங்க்ஸ் ஆஃப் ஹிம்செல்ஃப், அது சண்டிகாக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாலும் தான் சைவம்ங்கிறத வந்து அவர் அதுல இருக்கக்கூடிய அந்த கர்வத்தை விடவே இல்லை அவர். சரியா? நெக்ஸ்ட் வந்து துர்கிரகீத ஆலாபு. துர்கிரகீத ஆலாபு வீணா வாதன உத்வேஜித பதிக பரிஹதேன பரிஹிருதேன பரிஹதேன பரிஹிருதேன. சோ பதிகைஹி பரிஹிருதா யஹா, சோ பதிகைஹி வழிப்போக்கர்கள்னால பரிஹிருதா பரித்யக்தா யஹா, யார் வந்து வழிப்போக்கர்களால் விடப்பட்டவரோ, அதாவது இது ஃபர்சேக்கன் பை டிராவலர்ஸ். சோ என்னத்தினால வந்து வழிப்போக்கர்கள்லாம் இவரை விட்டுட்டா, ஏன்னா தே ஆர் உத்வேஜிதா, அவளுக்கு வந்து ஒரு இவர் வாசிக்கிற வீணைய கேட்டுட்டு இவளுக்கெல்லாம் ரொம்பவும் வந்து தூண்டப்பட்டவர்களாக அல்லது ரொம்ப விரக்தி அடைஞ்சு இவாள்லாம் வந்து ஓடி போயிடுறா, இந்த வழிப்போக்கர்கள்லாம் இந்த இடத்துக்கே வரமாட்டேங்கிறா. சோ துர்கிரகீத துர்கிரகீதங்கிறச்சு அந்த வாசிக்கிறச்சு தப்பு தப்பா வாசிக்கிறார், தப்புந்தவரமா அந்த வீணைய வாசிக்கிறார் அவர். சோ துர்கிரகீத தவறாக ஆர் தப்பா பிடிச்சுண்டு, கரெக்டா பிடிச்சுக்கிறதுக்கு பதில வீணைய வந்து ரொம்ப ஒரு குறுக்கலாக பிடிச்சுண்டுன்னு வச்சுக்கோங்க. சோ தப்பாக கையில் வைத்துக் கொண்டு ஆலாபுங்கிறது வந்து இந்த ஷொரக்க இந்த இது வீணையினுடைய அந்த கூடு இருக்கும் இல்லையோ அங்க சய இதுல, அதுக்கு வந்து ஷொரக்கானால பண்ணப்பட்டது, இல்லைன்னா இந்த பூஷ்ணிக்காயினுடைய அந்த அவுட்டர் இருக்கோ இல்லையோ அந்த பூஷ்ணிய வச்சு கூட பண்ணுவா, அதனால ஆன ஒரு வீணை. சோ ஆலாபு வீணை பூஷ்ணிகானுடைய அந்த ஸ்கின் அந்த தோலுனால பண்ணப்பட்டது, அல்லது சொரைக்காவினுடைய சொரைக்கானால பண்ணப்பட்ட ஒரு தம்பூராவோ இல்ல வீணையோ, அந்த வீணையை வாதன வாசிப்பதினால் உத்வேஜித தூண்டப்பட்ட பதிக வழிப்போக்கர்களினால் பரித்தியக்தகா விடப்பட்டவரான அந்த திராவிட தார்மிகா. திவசம் ஏவ மசக கொணித அனுகாரி, நாள் பூரா அவர் வந்து இந்த ஈ எல்லாம் கொசு வந்து ரீங்காரமிட்டுண்டே இருக்குமே அந்த மாதிரி என்னத்தையோ பாடிட்டு இருக்காராம் அவர் தலையாட்டின். திவசமேவ நாள் முழுவதும் மசக கொசு அந்த ஈ ஈனுடைய குவணித்த ரீங்காரத்தை அனுகாரி ஒப்ப இருக்கும் கிமபி ஏதோ கம்பித உத்தமாங்கம் உப தலையை ஆட்டியவாறு காயதா பாடுகின்ற அந்த திராவிட தார்மிகா எதையோ முனகின்றே இருக்கார். ஆ மொத்தம் அப்புறம் ஸ்வதேச ஸ்வதேச பாஷா நிபத்த பாகி பாகீரத பாகீரத ஆபக்திஹி ஸ்தோத்ர நர்த்தகேன பாகீரதி பக்தி ஸ்தோத்ர நர்த்தகேன பாகீரதி பக்தி ஸ்தோத்ர நர்த்தகேன ஸ்வதேச தன்னுடைய பாஷா தன்னுடைய நாட்டின் மொழியினால் நிபத்த கட்டி வைக்கப்பட்ட பாகீரதி எழுதப்பட்ட நிபத்தங்கிறச்சு எழுதப்பட்டன்னு விடுங்க
கங்கை மேல இருக்கக்கூடிய ஒரு பக்தி ஸ்தோத்திரத்தை தன்னுடைய பாஷையில் எழுதி அத வந்து அவர் வந்து நர்த்தகேன அந்த ஸ்தோத்திரத்தை வந்து சொல்லிண்டே டான்ஸ் ஆடின் இருக்கக்கூடிய அந்த திராவிட தார்மிகன். சம்ப்ரயுக்த ஸ்திரீ வசீகரண சூர்ணேன சம்யுக்த ஸ்திரீ வசீகரண சூர்ணேன சம்ப்ரயுக்த சம்யுக்த சம்ப்ரயுக்த அதாவது யூஸ் பண்ணின ஸ்திரீ வசீகரண சூர்ணேன பெண்ணை வந்து வசீகரணம் பண்ணுவதற்கான அந்த ஒரு பவுடர்னா ஆமா பவுடரை உபயோகப்படுத்துறாரு அவர் அந்த சூர்ணத்தை. ஏன்னா பெரிய காமுகனா இருக்கார், ஆனா காலம்பூரா வந்து ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துட்டு இருக்கார். அதனால கிரகீத துரக பிரம்மச்சரிய, துரக பிரம்மச்சரியன்னா ஒரு இத குதிரைய வந்து சட்டுன்னு இது பண்ண விடமாட்டா. அதனால அந்த துரக எப்பவுமே வந்து குதிரைக்கு வந்து ஒரு செலிபசி மாதிரி இருக்கும், அந்த குதிரைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துக்கொண்டிருப்பவரான இந்த அந்த காரணத்தினால பிரம்மச்சரியதையா அந்ய தேச ஆகத உஷிதாசு மற்ற தேசங்களிலிருந்து இங்கு வந்து தங்குகின்ற ஜரத் விரஜிதா பிரவ்ரஜிதாசு வயதான சந்நியாசிகள் சந்நியாசினி பெண் சந்நியாசிகளிடத்தில் பகுகிருத்வஹா பலமுறை சம்பிரயுக்த ஸ்ரீவசீகரண சூர்ணேன பலமுறை இவர் வந்து அந்த பெண்களுக்கு மேல ஒரு அந்த வசீகரணம் பண்ற சூர்ணத்தை அவர் பிரயோகம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட திராவிடர். இந்த ஒரு பேராகிராஃப் தான் வந்து எக்ஸசிவா எனக்கு தோன்றது. ஏன்னா இந்த திராவிடன் தார்மிகன் வந்து இவ்வளவு தூரம் ஆச்சரணம் பண்ணிருக்கிறதுனுடைய இண்டிகேஷன்ஸ் வச்சுட்டு இவர் இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் பண்றாரா இல்ல? ஏன்னா சந்திராபீடன் அவனை பார்த்தான்னா பார்த்த மாத்திரத்துல இவ்வளவு விஷயங்களை கிரகிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஏதோ சில விஷயங்கள் டிஸ்கிரிப்டிவா இருக்கலாம். ஒரு பாடுறார், மொணமுணத்துன்னு இருக்கார், வீணைய வந்து தப்பா வச்சுட்டு வாசிக்கிறார், மந்திரோபாசனை பண்றார், ஆர் அவன் நின்னுண்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவன் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கணும். அரை மணி நேரம் அப்சர்வ் பண்ணி இருந்தா இவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியும்னு எனக்கு தோன்றது. இல்லன்னா முடியாது, பார்த்த மாத்திரத்துல எல்லாம் தெரியாது. சந்திராபீடனோட கத்துக்கிறச்சே அவனுக்கு ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் அவனுக்கு இருக்குன்னு முன்னாடி சொல்லிட்டாரு. ஆமா, சோ அதனால அவன் நின்னு அப்சர்வ் பண்ணி இதெல்லாம் பாத்துருக்கணும்னு தோன்றது. அது தட்ஸ் தி ஒன்லி வே. Because he already said that he has got extraordinary capability. ஆமா. இருக்குங்க நடுவுல பாத்துக்கோங்க. துர்ந்யஸ்த அஷ்ட புஷ்பிகா புஷ்பிகா பாத உத்பாதித உத்பாதித குரோதேன சண்டிகாமபி கதாச்சித் இன்னும் சண்டிகாம் அபி முகம் முக்க பங்கி விகாரைஹி பிருஷம் உபஹசத. அது வரைக்கும் சோ அதிரோஷனத்தையா ரொம்பவும் கோபக்காரருங்கிற காரணத்தினால அவருக்கு சட்டு சட்டுன்னு கோபம் வந்துருங்கிற காரணத்தினால கதாச்சித்து சில சமயம் இந்த வழிபோக்கர்கள்லாம் வந்து அல்லது சுவாமிய வந்து பூஜிக்கிறதுக்காக அங்க வரா, அந்த சண்டிகா கிட்டக்க வந்து ஏதோ ஒரு ஆவேசத்தினால அவ வந்து புஷ்பத்தை அங்கங்க வைக்கிறா. எட்டு விதமான புஷ்பங்கள் இருக்கு, அந்த எட்டு விதமான புஷ்பமும் எங்கேயாவது வைக்கிற அம்பாள் மேல அது வந்து கீழே விழுந்துடுறது. வைக்க முடியாத இடங்கள்ல வைக்க பார்த்து அது கீழே விழருது. கீழே விழறத பார்த்துட்டு இவருக்கு இன்னும் கோபம் வந்து அம்பாளை பார்த்து சிரிக்கிறாராம், கிண்டல் அடிக்கிறாராம். சோ கதாச்சித்து துர்ந்யஸ்த தப்பாக வைக்கப்பட்ட அஷ்ட புஷ்பிகா எட்டு விதமான புஷ்பங்கள் அவைகள் பார்த்த விழுவதினால் உற்பாதித குரோதேன கோபம் உண்டான காரணத்தினால அவர் கோபம் உண்டானவரான இந்த தார்மிகர்
சண்டிகாமபி சண்டிகாவையும் முகபங்கி விகாரைஹி, முகத்தை சுழிச்சுண்டு முகத்தினுடைய ஒரு விகாரங்களினால் பிருஷம் மிகவும் உபஹசதா, உபஹாசம் பரிஹாசம் செய்பவர் செய்பவரான அந்த தார்மிகா. கதாச்சித் நிவாரியமான ஆவாச ஆவாச ருஷிதா ருஷித அத்வ அத்வக அத்வக ஆரப்த பகு பாஹு பகு பாஹு யுத்த பாத்த பக்ன பிருஷ்டேன பிருஷ்டகேன பிருஷ்டகேன அவருடைய பின்பகுதி வந்து உடஞ்சிருக்கான். பக்ன பிருஷ்டகேன என்னத்தினாலன்னா, அங்க வந்து பல பேர் வரவா இருக்காளே, அத்வகா வழியில போறவா, அந்த வழிபோக்கர்கள் அங்க வரும் பொழுது இங்க வராதேன்னு சொல்லி அவளை தடுக்கிறதுக்காக பல பேரோட இவர் வந்து பாகு யுத்தம் கைச்சண்டை போட்டு பிசிக்கலாவே அவளோட சண்டை போட்டதுனால இவருக்கோ, இவர் வயசானவர், ஈஸியா அவ தள்ளிப்படுவா. அதனால அந்த வழிபோக்கர்கள் வந்து தள்ளினதுனால இவர் அப்படியே தன்னுடைய பின்பகுதியில் அப்படியே உட்காருவார் ரோலியோ டங்குன்னு. அதனால அவருக்கு வந்து பின்னாடி உடஞ்சு விடுத்தான். ஸோ ரொம்ப ஒரு பிசிக்கலி ஆல்சோ அடிபட்டிருக்கார். ஸோ கதாச்சித்து சில சமயம் நிவாரியமான தடுக்கப்படுகின்ற ஆவாச தான் தங்குவதை தடுக்கிறார் இந்த மனுஷர். அதனால தடுக்கப்பட்ட காரணத்தினால ருஷித கோபமடைந்த அத்வக வழிப்போக்கர்கள் அவர்களுடன் ஆரப்த பகு பாகு யுத்த ஆரம்பிக்கப்பட்ட பல கை யுத்தங்கள் கைச்சண்டை, அதனால் பார்த்த வீழ்த்தப்பட்டு பக்ன உடைக்கப்பட்ட பிருஷ்டகேன பின்பகுதியை உடையவர். கதாச்சித் கிருத அபராத பாலக பலாயன ஆமர்ஷ பச்சாத் பிரதாவித ஸ்கலித அதோமுக நிபாத உபல ஸ்புடித சிர கபால கபாலம் உக்ன உக்ரக்னி உக்ரக்ரி உக்ரக்ரீவேண உக்ரக்ரீவேண புக்ன புக்னான் இருக்கீங்க எனக்கு. இதுவா இருக்கு, குட்டிலமா இருக்கு. பக்னானா உடஞ்சிருக்கு, புக்னானா வளைஞ்சிருக்கு. இங்க என்ன ஆயிடுது, சில குழந்தைகள்லாம் அங்க வரா, தப்பு பண்றா, தப்பு பண்ணிட்டு ஓடுறா. சோ அதாவது இவர்கிட்ட வந்து இப்படி அவருக்கு தெரியாத அவரை அடிக்கிறது இல்ல சத்தம் போட்டுட்டு ஓடுறது, இந்த குழந்தைகளோட குழந்தைத்தனம் இருக்கும் இல்லையோ, அந்த அபராதம் அதுகள் பண்ணிடுத்துன்னுட்டு இந்த குழந்தைகளை பின்தொடர்ந்து இவர் ஓடுறார். ஓடுறச்சு கீழே விழுந்து தலையில எல்லாம் அடிபட்டு கழுத்து குட்டிலமா இருக்கு அவருக்கு. சோ கதாச்சித்து சில முறை கிருத அபராத பாலக தவறு செய்த பையன்களை பலாயன ஓடுகின்ற அவ ஓடும் பொழுது அந்த ஓடுவதினால் அமர்ஷ கோபம் இவருக்கு வந்திருக்கு. அந்த கோபத்தினால இவர் பஸ்டாத் பிரதாவித இவர் பின்னாடி தொடர்ந்து ஓடுறார், ஃபாலோ பண்றார். ஃபாலோ பண்ற சேஸ் கலித தடுக்கி அதோமுக நிபாத கீழே அப்படியே கீழே விழுந்து, அதனால அங்க கீழே இருக்கக்கூடிய உபல கற்களில் ஸ்புடித உடைந்த சிரக்கபால தலை தெரிச்சதுனால என்ன ஆயிடுத்து, புக்ன கிரீவேண அவருடைய கழுத்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிருக்கு. கதாச்சித் ஜனபத கிருத நவ ஆகத அப்பர தார்மிக ஆதர தார்மிக ஆதர மத்சர உத்பத்த ஆத்மனா உத்பத்த ஆத்மனா. சில சமயம் இன்னொரு ஒரு தார்மிகன் அங்க வந்துட்டான்னா அவனை பார்த்து இவருக்கு பொறாம, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த ஜனத்துல இருக்க, அதாவது அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் புதுசா வந்திருக்கிற ஒரு தார்மிகனுக்கு ஒரு ஆதரவு செய்வாளோ இல்லையோ, அதை பார்த்து இவனுக்கு பொறாம வந்து தன்னுடைய நிதானம் இல்லாத இருக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தார். அதாவது அன்கண்ட்ரோல்டா இருந்தார், அபத்த ஆத்மனா.
உத்பத்தங்கிறச்சு நிஷ்கிரன்ஸ்கா அந்த இருப்பாய்யா. மத்சரம் வந்து இவருடைய ஆத்மா, இவருடைய மனதை உத்பத்த அப்படியே கட்டி போட்டிருக்கு மத்சரத்தினால. சோ மத்சரேன எஸ்ய ஆத்மா உத்பத்தஹா, அப்படி அசூயையினால். சோ கஷ்டி கதாச்சித்து ஜனபத, ஜனபதன தேசம், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களால் கிருத செய்யப்பட்ட நவ ஆகத அபர தார்மிக, புதுசா புதிதாக வந்த வேறு ஒரு தார்மிகனிடத்தில் அங்கிருந்த ஜனங்களினால் காண்பிக்கப்பட்ட ஒரு ஆதரவு மரியாதை. அந்த மரியாதையினால் ஒரு மத்சரம் இந்த தார்மிகனுக்கு என்ன, ஒரு அசூயை. அந்த அசூயை காரணமாக என்ன ஆயிடுத்து, இவருடைய அந்த அந்த மத்சரம் வந்து இவருடைய ஆத்மா பூரா வியாபிச்சு இருக்கு, உத்பத்தம். நிஷ்சன்ஸ்காரதயா கிஞ்சன காரினா அது ஒண்ணு. சோ ஒன்னொன்னா இப்ப எல்லாம் ஸ்மால் ஸ்மாலா வரப்போறது. சோ நிசம்ஸ்காரத்தையா எத்கிஞ்சித் காரினா, அவருக்கு சம்ஸ்காரமே இல்லாத காரணத்தினால, சிக்ஷா அல்லது நல்ல ஒரு சங்கம், சத்சங்கம், ஓ சம்ஸ்காரங்கள், இந்த சம்ஸ்காரங்கள் இல்லாத காரணத்தினால எத்கிஞ்ச காரினா, எத்தையோ பண்ணிட்டு இருக்கார், செய்ய வேண்டாத காரியங்கள் எல்லாம் அவருக்கு பிரவிற்த்தி இருக்கு. கஞ்சதையா கஞ்சதையா மந்தம் மந்தம் சஞ்சாரினா, அதாவது நொண்டியாக இருப்பதினால் மெதுவாக சஞ்சாரினா நடப்பவருமான. பதீரதையா சந்யா விவகாரினா, காது கேட்காததினால் சந்யா விவகாரினியா, சங்கேத மொழியினால் விவகாரம் செய்பவருமான. ராத்திரி அந்ததையா விஹாரினா. திவா விஹாரினா, ராத்திரி அந்ததையா இரவில் கண் தெரியாததினால் காலையில் விஹாரினா. விஹாரம்னாக்க மாறுபட்டவர் தானே. இல்ல, விஹாரம் விகாரம்னா மாறுதல், விஹாரம்னா விளையாடுதல் ஆர் பிரமணம். கமனம், விவகாரம் செய்பவர். ஓகே. லப்தரதையா, லம்போதரதையா, நான் என்ன படிச்சேன், லப்தான்னு படிச்சு. லப்த உதரத்தையான்னு படிச்சுட்டேன். பகவானே, லம்போதரத்தையா, ஆனா பத்தவே நான் படிச்சாலும் ஒரு மீனிங் உனக்கு. லம்ப லம்போதரத்தை லப்தங்கரிச்சு அடைந்ததுன்னுட்டு தப்பிரத்தியம் வந்துடுறது. லம்பகங்கரிச்சு நீண்ட பெரிய உதரம், வயிறு பெரிய உதரு, கணேசருக்கு இருக்கேன் அந்த மாதிரி. சோ லம்போதரத்தையா லம்போதரத்தையா பிரபூதஹாரினா. ஆஹாரினா, வயிறு பெருசா இருக்கிற காரணத்தினால நிறைய சாப்பிடுறவர். அநேகஷ பல பாத்தன குபித குபிதவான் வானர வானர நக உல்லேக சித்ரித நாசபுட்டேன. நாசா புட்டேன, பல நாசா புட்டேன, அதாவது மூக்கின் புட்டத்தினால், ரெண்டு பக்கத்தோட அந்த மூக்குல வந்து இந்த பலதரம் வந்து பழத்தை வந்து கீழே போடுறது, இவன் ஆர் இவர் வந்து மரத்தை ஆட்டி பழத்தை எல்லாத்தையும் கீழே அவர் தள்ளுறாருங்கிறதுனால குரங்குகளுக்கெல்லாம் கோபம் வந்து இவர்கிட்ட வந்து இவருடைய மூக்கெல்லாம் போட்டு கீறி விட்டுட்டு போயிடுத்தான். சோ அநேகஷஹா பலமுறை பலபாதன பழங்களை வீழ்த்துவதின் காரணமாக கூபித கோபமடைந்த வானர குரங்குகளினுடைய நக உல்லேக நகத்தினால் கீறப்பட்ட சித்ரித நாசாபுடேன ஓட்டையாக்கப்பட்ட மூக்கு பிரதேசம் உடையவர். மேல சஹஸ்ரஷஹா சயனீகிருத அசம்ஸ்கிருத சூன்ய தேவகுல கால சர்ப்பதஷ்டேன சர்வதா வசந்தி. அடுத்து அடுத்தது சயனீகிருத அசம்ஸ்கிருத சயனீகிருத எப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்கும், அரா படுக்கையில் இருக்கும், அசம்ஸ்கிருத ஒரு எந்த விதமான ஒரு ரிஃபைன்மெண்ட்டுமே இல்லாத சூன்ய ரிக்தமா இருக்கிற தேவகுல கால சர்ப்ப தஷ்டேன தேவ குல
கால சர்ப்பக, அதாவது தேவ குலகனாக்க இது எந்த ஒரு கோவில்ல உங்களுக்கு வந்து ரொம்ப சுத்தமாக்காத அப்படியே பாழடைஞ்சு இருக்கோ அந்த கோவில்ல வந்து ஏராளமான பாம்புகள் இருக்கும், கிருஷ்ண சர்ப்பம், அந்த கால சர்ப்பங்கள் இவரை கடிச்சிருக்கான். சோ சஹஸ்ரஷஹா ஆயிரம் முறை சயனீகிருத படுத்து கொண்டிருக்கும் அசம்ஸ்கிருத சூன்ய தேவகுல ஆக்கப்படாத விரக்தம், அதாவது சூன்யமா எம்டியா இருக்கிற அந்த தேவகுல கோவில்கள், அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய கால சர்ப்பைஹி தஷ்டஹா, நாகங்கள்னால கடிக்கப்பட்டவர். கடிக்கப்பட்டவர் சர்வதா வசந்த கிரீடினா ஜனேன உட்சிப்த கண்ட கட்வா கட்வாரோபித விருத்த தாசி தாசி விவாகே தாசி இவ இவ தான நடுவில் இவ இல்ல தாசி விவாக தாசி விவாக சாரி விவாக பிராப்த விடம்பனேன தூக்கி எறியப்பட்ட கண்ட துண்ட துண்டத்தினால் கட்டுவாரோபித விருத்ததாசி கட்டுவா கட்டுவான்னு தெரியும் எனக்கு. கட்டுவாங்கிறது வந்து படுக்க படுக்கையா படுக்கையில் திருமணம் செய்வதற்கு தான விடம்பனேனா அந்த ஒரு விசுவாசத்தினால் விடம்பனாங்கிறது வந்து பரிகாசம். சோ பரிகாசத்துக்கு உட்பட்டவராக ஆனார். வசந்த ருதுவில் வசந்த ருதுவில் வசந்த வசந்த ருதுவில் விளையாடுகின்ற ஜனங்கள் அவ என்ன பண்றானா, ஒரு இந்த வசந்த ருதுவும் போது மத்தவாள உபஹாசம் பண்றதுக்காக இந்த ஜனங்கள் என்ன பண்றானா, ஒரு கிழன் தாசி அவள்லாம் விளையாடுறதுக்கு வந்து இந்த யவ்வனத்துல இருக்கக்கூடிய பெண்களோட இருக்கிறச்சு, இந்த வயதாகி இருக்கக்கூடிய பெண்ணை வந்து இங்கே கொண்டு வந்து அவ தள்ளிடுறாளாம். அவரோட அந்த பெண்ணோட இவர் இருக்கார், அதை பார்த்து ஒரு உபகாசத்துக்கு பாத்திரமாக ஆயிடுறார் இந்த தார்மிகன். சோ சர்வதா எப்பொழுதும் வசந்த கிரீடினா வசந்த ரித்துவில் விளையாடும் ஜனேன ஜனங்களினால் உக்ஷிப்த கண்ட கட்வாரோபித விருத்ததாசி, தூக்கி எறியப்பட்ட ஒரு உடஞ்ச கட்டில், அந்த உடஞ்ச கட்டில்ல விருத்ததாசி ஒரு கிழ தாசியுடன் விவாக பிராப்த விடம்பனேன, அவளை கல்யாணம் செய்து கொண்டதனால் ஒரு விடம்பனா விளையாட்டுக்கு உபகாசத்துக்கு பாத்திரமா ஆயிடுறார். ரிடிக்யூல் அநேக அநேக ஆயதன பிரதி செய்த நிஷ்பல அநேக ஆயத்தன பலவிதமான ஆயத்தனம்னா பாத்திரம் இல்லையா, தேவாலயம், பல பல கோவில்கள், அநேக பல கோவில்களில் பிரதிஷயித பிரதிஷயிதம் மனோரதம் அடைவதற்காக என்னென்னலாம் வந்து அந்த விரத நியமங்கள் இருக்குமோ அதுக்கு பிரதிஷயிதம். சோ பலவிதமான விரத முறைகளை அனுசரிச்சு அதனால் நிஷ்பல அதுல வந்து ஒரு பலனை அடையாதவராக இருக்கார். சோ நிஷ்பல உத்தானம்ங்கிறச்சு ஒரு வேஸ்டா அவர் வந்து முழிச்சுண்டு பல விரதங்கள் செய்தார். அவர் மூர்க்கதாமபி பகு வெசனா வெசன் வெசனா அனுகதாம் பிரசூத முட்டாள்தனத்தையும் தர்ஷயதா காண்பிக்க கூடிய அந்த தார்மிகன், அந்த முட்டாள்தனம் எப்படி இருக்கு எது போல் காண்பிக்கிறார்னா, பகு வியசன அனுகதாம் பல முறைகளை கையாளுபவர். அந்த முட்டாள்தனம் எப்படி நமக்கு தெரியும், பல ஆக்ஷன்ஸ பண்றச்சு ஏதாவது ஒண்ணுத்த பர்சியூ பண்ணணும், ஏதாவது ஒண்ணுத்துல போக்கஸ் பண்ணணும், அப்படி இல்லாத பலவிதமான வியசனம் கர்ச்சே இங்கே பொழுதுபோக்குகள் வேற, அந்த சுறாபானம் அந்த மாதிரி தப்பான
பொழுதுபோக்குகள். சோ பல பேட் ஹேபிட்ஸ்ல அனுகதாம் பின்தொடரப்படுகின்ற ஆர் அதை பின்பற்றுகின்ற ஒரு மூர்க்கதாம் ஒரு முட்டாள்தனம். அது எப்படின்னா பிரசூத அநேக அபத்தியாம் இவ, ஏராளமான குழந்தைகளை பெற்றெடுப்பவள் போல் ஒரு முட்டாள்தனத்தை காண்பிக்கிறவர். ஏதோ ரொம்ப நிறைய குழந்தைகள் இருந்ததுன்னா யூ கான்ட் என்ன சொல்றது காப்பாற்ற முடியாது வச்சு, அதனால வந்து இட் இஸ் வேஸ்ட். இந்த வேஸ்ட்ங்கிறத விட ஒரு இதுதானே, முட்டாள்தனம் தானே அது, மூர்க்கதா. அந்த மூர்க்கதாம் பிரதர்ஷயதிங்கிற கிளேசமதி சர்வ அவயவ ஜுவலித தீபிகா தாஹ விரண விபாவிதம் பகுமுகம் இவ பிரகட்டதயா பிரகட்டயதா. அதே கிளேசமபி பிரகட்டயதா, துக்கத்தையும் காண்பிக்கிறவர். ஆமா, கஷ்டத்தையும் வந்து காண்பிப்பவர். எப்படி? சர்வ அவயவ ஜுவலித்த, எல்லா உடம்பு பார்ட்ஸும் ஜுவலித்த ஒளி வீசுகின்ற தீபிகா, தீபிகானா அந்த விளக்கினால், தாக விரண விபாவித்தின், தாகம்னா எரியறது. சோ ஒரு பயங்கரமா ஜுவலிக்க கூடிய ஒரு தீபிகா விளக்கினுன்னால் எரிக்கப்பட்ட எல்லா அவயவங்களிலும் புண்ணு, விரண விபாவிதம், அங்க வந்து புண்களை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பகுமுகம் பலவிதமான கிளேசம் அபி துக்கத்தையும் காண்பிப்பவர். ஒரு இந்த வழக்கினுடைய ஒரு ஜுவாலை வந்து பல இடங்கள்ல அங்கங்கள்ல பட்டுதுன்னா எப்படி அங்கங்க அந்த ஒரு புண்ணு தெரியுமோ, அந்த மாதிரி பல முகமாக இவருடைய கிளேசங்களை காண்பிக்கிறார். என்ன, அந்த இடுப்பு உடஞ்சிருக்கு, காலு நொண்டியா இருக்கு, கண்ணு தெரியல, தலை உடஞ்சிருக்கு, எப்ப பார்த்தாலும் அம்பாளோட நமஸ்காரம் பண்ணதுனாலும் அங்க ஒரு கிணம் இருக்கு, இப்படி பல வர்ணிக்கிறச்சு. அதுக்கு சொல்றார் கிளேசமபி பிரகடயதா, தன்னுடைய ஒரு துக்கத்தை சரீர உபாதையை காண்பிக்கிறார், பகுமுகமாக இருப்பது போல் காண்பிக்கிறார். எப்படின்னா அந்த தீபத்தினுடைய ஜுவாலைகள் வந்து உடம்பு பூரா புண்பட்டு விரணம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கையில வந்து ஒரு புஷ்ப பாத்திரம் வச்சுருக்கார், அந்த புஷ்ப பாத்திரம் குசும கரண்டகம், புஷ்பத்தை எடுப்பதற்கா பூக்கூடை இருக்கோ இல்லையோ, அந்த பூக்கூடை எதனால் செய்யப்பட்டது? சுஷ்க வனலதா, காய்ந்த அரண்ய செடிகள் கொடிகள் இருக்கே, காட்டு கொடிகளினால் ஆன நிர்மித்த ஒரு பெரிய பூக்கூடை இருக்கு. வேணு லதா ரச்சித புஷ்ப பாத பாத்தன அங்குஷிகேன, அங்குஷி அங்குஷிகேன, அங்குஷிகாங்கிறது வந்து அங்குஷம் இருக்கோ இல்லையோ, அந்த தொரட்டி, அந்த புஷ்பத்தை வந்து பறிச்சு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தொரட்டி. அது என்ன? வேணு லதா ரச்சித, மூங்கில் கொடியினால செய்யப்பட்ட ஒரு புஷ்ப பாத்தன, புஷ்பத்தை வீழ்த்துவதற்கு உண்டான தொரட்டி. தொரட்டிதானே கரெக்ட்னு நினைக்கிறேன். சிறுவேளை கூட ஒரு துளி நேரம் கூட அவர் வந்து கையில இருக்கிற ஒரு கம்பளத்தை விடாம இருக்கார். அந்த தலப்பாகை தலையில வந்து இந்த ஒரு இது வச்சுட்டு இருப்பாளோ இல்லையோ, ஒரு கம்பளி, கம்பளிய வந்து தலைப்பூர போத்திண்டு இப்படி வச்சுட்டு இருப்பாளோ இல்லையோ, அதுக்கு ஒரு குட்டி துண்டம் வச்சுட்டு இருக்காரு முண்டாசு மாதிரி. அது மாத்திரம் அல்ல, அது வந்து இந்த கம்பளி போத்தின்னு இருக்காரு எப்ப பார்த்தாலும், அதுதான் அந்த கம்பளம். சோ க்ஷணம் அப்படி ஒரு க்ஷணம் கூட அமுக்த கால கம்பள கண்ட ஒரு கிருஷ்ணவர்ணம், காலங்கிறது கிருஷ்ணவர்ணத்துல இருக்கக்கூடிய கருப்பான கம்பளி, அதனுடைய ஒரு போர்ஷன் கண்டம், அதனால் கோலங்கிறது தலையை மூடிக்கொண்டு இருக்கக்கூடியது ஒரு தலப்பாக மாதிரி,
தலப்பாகை மாதிரி தலையை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பள துணி, அதை அமுக்தகா விடவில்லை, எப்ப பார்த்தாலும் கையில வச்சிருக்கார். ஜரத் திரவிட தார்மிகேன அதிஷ்டிதாம் சண்டிகாம் அபஷ்யத். ஒரு இதனுடைய ஒரு பர்பஸே என்னன்னா, இந்த என்டையர் பாசேஜுக்கு சந்திராபீடன் வந்து விரகத்துல இருந்துட்டு இருக்கான். ஏன்னா அடுத்த பேராகிராஃப்ல அது வரப்போறது சொல்றேன், அதுக்காக முன்னாடியே சொல்றேன். அந்த சந்திராபீடன் விரகத்துல இருக்கிறச்சே அவனுக்கு ஒரு வினோதமாக அமையறது இது. இது வந்து ஒரு ஸ்வபாவோக்தி கம்ப்ளீட்டா. அந்த ஜரத்து திராவிட தேசத்துல இருக்கக்கூடியவர்களை வந்து உபஹாசம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேராகிராஃப் இது. அண்ட் இத பார்த்து அவன் சிரிக்க போறான், அவனுக்கு வந்து ஒரு விரக வினோதமா அமைய போறது. தஸ்யாமேவ ச வாசம் அரச்சயது. தஸ்யாமேவ அந்த சண்டிகா கோவில்லையே இவன் வந்து தன்னுடைய வாசம் அரச்சயது இருப்பை செய்தான். அவன் தங்கறதுக்கு அவன் அந்த சண்டிகாவனுடைய மந்திரத்துல அவன் வந்து தங்கினான். அவகீரிய துரகாத்து பிரவிஷ்ய பக்தி பிரவணே என்ன சேதசா தாம் பிரணநாம துரகாத்து அசக பிறகு துரகாத் அவகீரிய குதிரையிலிருந்து கீழிறங்கி பிரவிஷ்ய அந்த கோவிலில் நுழைந்து பக்தி பிரவணேன ஒரு பக்தியின் துருக்கால் சேதசா அந்த ஒரு பக்தி பிரவணேன சேதசா அந்த ஒரு மனதினால் தாம் அந்த சண்டிகா தேவியை பிரணநாம வணங்கினான். பிரசாந்த உத்தேச தர்ஷன தூகலேன பரிபிரமன் உச்சை ஆரதந்தம் ஆக்ரோஷந்தம் ச குபிதம் திரவிட தார்மீகம் ஏகதேசே ததர்ஷ கிருத பிரதீக்ஷணம் ச அந்த சண்டிகா தேவியை சுற்றி வந்து புனக பிரணம்ய மறுபடியும் வணங்கி பிரசாந்த உத்தேச தர்சன குதூகலேன உத்தேச தர்சன பிரசாந்த ஒரு அமைதியான தேசத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் கூட அவர் இங்கும் சந்திராபீடன் எல்லா இடத்துலயும் அப்படியே ஒரு சுத்தி வந்தான். பிரசாந்த தேச தர்சன குதூகலேன அதாவது அமைதியான இடத்தை கண்ட ஒரு ஆனந்தத்தினால் பரிபிரமன் சுற்றி கொண்டிருக்கும் அவன் உச்சை வெகுவாக ஆரட்டந்தம் கத்துகின்ற ஆரட்டந்தம் கத்துகின்ற இல்லையா? ஆமா, ஆக்ரோஷந்தம் ஆரட்டந்தம் ரெண்டுமே புலம்புகின்ற கத்துகின்ற குபிதம் கோபமடைந்த திராவிட தார்மிகம் அந்த கிழட்டு அந்த திராவிட அந்த தார்மிகரை ஏகதேச ஓரிடத்தில் ததர்ஷ கண்டான். திருஷ்டுவாச்ச காதம்பரி விரக உத்கண்ட உத்வேக தூயமான அபி சுச்சிரம் ஜஹாஷ திருஷ்டுவா அவரை கண்டுவிட்டு காதம்பரி காதம்பரியின் விரகத்தினால் பிரிவினால் உத்கண்டக எழுந்த ஒரு விரகத்தினால் உத்வேக அதனால் அடைந்த ஒரு கொதிப்பினால் உத்வேக தூயமான அபி கஷ்ட பீடிக்கப்பட்டவர் பீடியமான அபி பீடிக்கப்பட்டவராக இருந்த பொழுதிலும் உத்வேக தூயமான அபி ஒரு மாபெரும் ஒரு ஒரு உள்ள ஒரு எழுச்சின்னு சொல்றத உத்வேகம்னாக்க ஒரு கலக்கம் தானே. காதம்பரி விரகத்தினால் உத்கண்ட வெறிச்சோடி இருக்கக்கூடிய உத்வேக ஒரு பரபரப்பு அல்லது அந்த ஒரு கொதிப்பு கொதிப்பினால் பீடிக்கப்பட்டவர் இருந்த பொழுதிலும் சுச்சிரம் ஜஹாச வெகுவும் ரொம்ப நேரம் சிரிச்சார் சிரிச்சார் அந்த சந்திராபீடன். கலஹ அனுபசத கலஹானு உபஹசத ஸ்வசைனிகானு கலஹானு உபஹசத ஸ்வசைனிகானு. சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு த்விதியா பகுவச்சனத்துல இருக்கு. சோ தேன சார்த்தம் அந்த திராவிட தார்மிகேன சார்த்தம் சம்ரப்த கலஹானு உபஹசத ஸ்வசைனிகானு அது சண்டையை ஆரம்பித்த பரிகாசம் செய்கின்ற ஸ்வசைனிகான தன் போர் வீரர்களை நியவாரயத்தை நிவாரயத்தை தடுத்தான். புரியுதா? அந்த போர் வீரர்கள்லாம் போர் வீரர்கள்லாம் அவனோட சண்டை போட்டுண்டே இது பரிகாசம் பண்ணிட்டு அவன்
ஜரத்ரவிட சார்தம் ஸ்வசைனிகாஹ கலஹம் ஆரப்தவந்தஹ உபஹசந்தஹ ச தான் இவன் ந்யவாரயத்து இவன் தடுத்தான். உபசாந்த்வனைஹி ச கதமபி பிரியா ஆலாப சத அனுநயைஹி பிரசமம் உபநீய கிரமேண ஜன்ம பூமிம் ஜாதிம் வித்யாம் ச கலத்ரம் அபத்யானி விபவம் வயஃப் பிரமாணம் பிரவ்ரஜ்யாயாஹ ச காரணம் ஸ்வயமேவ பப்ரச்ச. உபசாந்த்வனைஹி ச அமைதி, அவரை அந்த கிரெடிட் இவரை அமைதிப்படுத்துவதினால் உபசாந்த்வனம்ங்கிறது வந்து அந்த சாந்த்வ வச்சனைஹி சாந்த்வனப்படுத்தும் வார்த்தைகளினால் கதமபி பிரிய ஆலாப சத அனுநயைஹி உபசாந்த்வனைஹி கதமபி பிரசமம் உபநீய அன்மயம் அப்படி. சோ பிரிய ஆலாப பிரியமான வார்த்தைகளினால் 100 முறை அனுநயைஹி அவரை செறி கட்டுவது மூலியமாக உபசாந்த்வனைஹி சாந்த்வனப்படுத்தும் வார்த்தைகளினால் பிரசமம் உபநீய அவருக்கு ஒரு அடக்குதலை செய்து விட்டுங்கிறது லிட்ரல் மீனிங். அவரை கொஞ்சம் அடக்கி அமைதியாக்கி விட்டு அமைதிப்படுத்தி அமைதிப்படுத்தி கிரமேண கிரமேண பரிபாட்டையா ஜென்ம பூமியும் அவருடைய பிறந்த இடம் ஜாதி அவருடைய ஜாதி வித்யாம் படித்த படிப்பு கலத்திரம் அவருடைய மனைவி மனைவி அபத்யானி குழந்தைகள் விபவம் அவருடைய செல்வம் வயஸ் பிரமாணம் வயது பிரவிரஜ்யாயாக காரணம் அவர் வந்து பிரவிரஜ்யாயனாக சன்னியாசி தானே எஸ் சன்னியாசி அடைந்த காரணம் ஸ்வயமேவ பிரபச்ச அவன் தன தவன் ஸ்வயமாகவே அவரை கேட்டறிந்தான். புஷ்டக அசௌ அவர்ண அவர்ணயத் ஆத்மானம் புஷ்டக இவ்வாறு கேட்கப்பட்டவரான அந்த ஜரத் திராவிடர் அசௌ அவனா அவன் அந்த தார்மிகர் ஆத்மானம் அவர்ணயத்து தன்னை பத்தி தானாவே வர்ணித்துக் கொண்டான். தேன சுத்தராம் அரஜ்யத ராஜபுத்திர ராஜபுத்திர அதீத ஸ்வ ஷௌர்ய ரூப விபவ வர்ணன வாச்சாலேன அதீத இல்ல அதீதன விலகினது. சோ தேனங்கிறது இந்த திருத்தியா விபக்தியில இருக்கிறது எல்லாமே அந்த தார்மிகனுக்கு போறது. சோ அந்த திராவிட தார்மிகனுக்கு வந்து என்னத்தினால இந்த மாதிரி அவருடைய சௌரியம் பராக்கிரமம் அழகு செல்வம் இவைகள் எல்லாம் ஏன் அதீத விலகியது என்ற காரணத்தை பற்றி வாசால பலவிதமாக புலம்புகின்ற வாசாலன்னா பேசுகின்ற நிறைய அவர் தன்னை பத்தி வர்ணனையா பேசினார். அதை கேட்டு அதனால் சுதராம் மிகவும் அரஜ்யத ராஜபுத்திரா சந்திராபீடன் மிகவும் ஒரு ஈடுபட்டவனாக ஆனான். தன்னை வந்து பொழுதுபோக்கின்றான் அதுல அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா ஆனான். சி விரகத்துல இருக்கிறவனுக்கு வந்து எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவன் வந்து கேட்டுண்டு வந்தான் வழியில. இந்த ஆள் வந்து தான் எப்படி தன்னுடைய சௌரியத்தை தொலைச்சோம் ரூபத்தை தொலைச்சோம் விபவத்தை தொலைச்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வர்ணிக்கரிச்சு நிறைய பேசி வர்ணிக்கரிச்சு அதனால இவன் வந்து கொஞ்சம் மனசு பொழுதுபோக்கித்து அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டது. சொல்லிட்டுமா ஒருத்தர் அதீத போக் விலகின ஸ்வசைரிய சௌரிய தன்னுடைய பராக்கிரமம் ரூபம் அழகு விபவ செல்வம் இதை வர்ணன வர்ணிப்பதினால் வாசால வாசாலங்கிறது பகுபாஷி ஏராளமாக பேசுகின்ற ஆமா வாயாடிப்பதல்ல. சோ அதாவது ஏராளமாக பேசுகின்ற தேன அந்த திராவிட தார்மிகேன அவர் அவரால் இந்த ராஜபுத்திரனானவன் மிகவும் அரஜ்யத ஒரு இன்ட்ரெஸ்டோட இருந்தான் குதூகலத்தோட இருந்தான்.
வினோதனதாம் இவ அகாத். வினோதனதாம் இவ அகாத். விரக ஆத்துர ஹிருதயஸ்ய காதம்பரியை பிரிந்ததனால் துக்கமடைந்த அந்த மனதனுடைய சுந்தரபீடனுடைய அவருடைய தச்சரித்தம் அந்த திராவிடரினுடைய அவருடைய ஹிஸ்டரியானது கதையானது வினோதனதாம் ஒரு விதமான ஒரு மனோரஞ்சனத்தாம் இவ ஆகாத்து ஆனது ஒரு பொழுதுபோக்காக ஆகிற்று. உபஜாத்த பரிச்சயஹ ச அஸ்மை தாம்பூலம் அதாபயத். உபஜாத்த பரிச்சயஹ ச அஸ்மை அவரிடத்தில் அஸ்மைங்கிறது அப்புறம் அஸ்மை அதாபயத்து எடுத்துக்கணும். சோ உபஜாத பரிச்சயஹா சந்திராபீடஹா அவரிடம் ஒரு பரிச்சயம் ஏற்பட்ட அந்த சந்திராபீடன் அஸ்மை அந்த திராவிட தார்மிகருக்கு தாம்பூலம் அதாபயத்து இது வெற்றிலையை கொடுத்தார். அது ஒரு சைன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஏதோ ஒரு நீனும் என்னை வந்து பொழுதுபோக்கின உன்னால உன் பேச்சை கேட்டதுனால எனக்கும் வந்து கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருந்ததுங்கிறதுனால இவர் வந்து ஒரு ஆஸ் இஸ் மார்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு வெத்தலையை கொடுத்தார் அந்த வயசானவருக்கு.